Hi Largo, hello and welcome to our channel EduCuts. In this video, we will talk about HP and the company. And the company is recent internship R&D role. Offer. So, we will apply the process, the eligibility criteria, the skills we expect. So, you can see the HP link in the description. Click on the video. Okay guys, na description la kodutha link ah click panninga indha website ku la poyirum. Idhu dhaan official ah andha job oda website. இதில் வந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வந்துட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அந்த தான் ஜாபோட ரோலு ஆர்என்டி ஜாபு இன்டர்ன்னா சொல்லியிருக்காங்க. இன்டர்ன் வந்துட்டு நீங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் ஜாபாக கன்வெர்ட் ஆகும். லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஆர் கர்நாடகாவில் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஜாபோட ஓவர் வியூ பார்த்தோம்னா ஹெச்பியோட ஓவர் வியூ வந்துட்டு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அவங்களோட இது அவங்களோட பற்றி சும்மா ஒரு பெருமையாக கொடுத்துருப்பாங்க. இது படிக்கிறதுனா நீங்கள் படிச்சுக்கலாம். இந்த ஜாபை பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் ஐடி வந்துட்டு யூஸ் ஆகும். உங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஜாப் அப்ளை பண்ண பிறகு ஏதாவது டவுட்டு கிளாரிஃபை பண்ணணும்னா இந்த ஜாப் ஐடி வந்துட்டு யூனிக்காக இருக்கும். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஜாப் அப்ளை பண்ண போகிறப்ப இந்த ஜாப் வந்துட்டு இந்த டேட் 27th August பண்ணியிருக்காங்க. பட் நான் இந்த வீடியோ செப்டம்பர் 1st தான் அப்லோட் பண்ணுறேன். அதனால் நீங்கள் சீக்கிரமே ரெஜிஸ்டர் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. முக்கியமான லொக்கேஷன் வந்துட்டு ஹெச்பி வந்துட்டு பெங்களூரில் தான் உங்களை போடுவாங்க. மேபி அங்கே வேகன்சி ஏதாச்சும் இல்லை, அந்த மாதிரியான ரீசனுக்கு மட்டும்தான் உங்களை வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல போட சான்ஸ் இருக்குது. ஓகே, ஷெடியூல் வந்துட்டு ஃபுல் டைம் தான். அடுத்து இன்டர்ன்ஷிப்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்தியாவுக்குள்ளே தான் உங்களை வந்துட்டு இந்த ஜாபில் வந்துட்டு போடுறதா வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த ஜாபை பற்றி நம்ம பார்த்தோம். ப்ரீ ரெக்வஸ்டிஸ் இருக்குது. இதுதான் வந்துட்டு அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அதாவது நம்ம ஒரு இன்ஜினியரிங் டிகிரி படிச்சிருக்கணும். பிசிஏ எம்சிஏ வந்துட்டு இதை அப்ளை பண்ண முடியாது. பிஇ பிடெக் வந்துட்டு 2021 பேட்ச் மட்டும்தான் அலோவுடு. நீங்கள் 2020 பேட்சாக இருந்தீங்கன்னா கஷ்டம். நம்ம சிஎஸ்சி இல்லை ஐடி இசிஇ ட்ரிபிள்இ எந்த இதாக இருந்தாலுமே இதுக்கு வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பிகாஸ் ஹெச்பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் ரிலேட்டடாகவும் ப்ராஜெக்ட்ஸ் நிறையா பண்ணுவாங்க, சாஃப்ட்வேர் ரிலேட்டடாகவும் ப்ராஜெக்ட்ஸ் நிறையா பண்ணுவாங்க. ஸோ ஐடி சிஎஸ்சி இசிஇ எல்லாருக்குமே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு இருக்குது. நீங்கள் வந்துட்டு 4th year ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பீங்க 2021 பேட்ச்னா. அதனால அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் ஒன்று உங்களோட செமஸ்டர் பிரேக்கில் வந்துட்டு இன்டர்ன்ஷிப் பண்ணணும். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காலேஜ் டைம்லேயே கூட வந்துட்டு கம்பெனிக்கு வரணும்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காங்க. மினிமம் சிஜிபிஏ வந்துட்டு 7/10 வேணும்னு சொல்லியிருக்காங்க. 70% வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 10th இப்போ வரைக்கும் எல்லாத்துலேயும் 70% நீங்கள் வேணும். அடுத்து ஹெச்பி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் வந்துட்டு நல்லா வந்துட்டு நீங்கள் கம்யூனிகேஷன் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க, கார்டில் நான் தரேன். அதுக்கப்புறம் குட் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ். நான் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படி கற்றுக்கிறது, எப்படி கோடிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் கற்றுக்கோங்க. அடுத்து செல்ஃப் ஸ்டார்டர்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல செல்ஃபாக நம்மளே நிறையா விஷயத்த வந்துட்டு கற்றுக்கணும், அந்த மாதிரி இதுவும் நம்மளுக்கு வேணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு எபிலிட்டி டு திங்க் டிஃப்ரெண்ட்டாக நம்ம யோசிக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஐடியாஸ் நிறையா இது கொடுக்கணும் கம்பெனியை டெவலப் பண்ணுறதுக்கு. ப்ரோட்டோடைப் பில்ட் பண்ணி அதை வந்துட்டு நம்மளோட எஃபர்ட் நிறையா இருக்கணும்னு சொல்லிட்டு கம்பெனி சைட்லேருந்து நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இந்த இதை பற்றி அவங்க சொல்கிறது. ஓகே, நம்மளுக்கு இதை பற்றி நல்ல ஒரு டீட்டெயில்ஸ் வந்துட்டு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம ஜாபா எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே நம்ம இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு உள்ளே போயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைன்இன் பண்ண சொல்லும். என்கிட்ட ஐடி கிடையாது, உங்கள்கிட்ட ஐடி கிடையாதுன்னா நீங்கள் வந்துட்டு க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதில் நான் என்னோட ஓகே கைஸ் இப்போ நான் என்னோடய டீட்டெயில்ஸ் வந்துட்டு இதில் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ நான் க்ரியேட் அக்கௌண்ட் கொடுக்குறேன். ஓகே, நான் நவர் கொடுத்துட்றேன். இப்போ என்னோடய அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய இமெயிலில் வந்துட்டு அவங்க வெரிஃபிகேஷன் லிங்க் சென்ட் பண்ணியிருப்பாங்க, அதை நான் கொஞ்சம் நேரத்தில் காட்டுறேன் உங்களுக்கு.
ஓகே கைஸ், என்னோடய மெயிலில் வந்துட்டு இந்த லிங்க் வந்திருக்கு. ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ அக்கௌண்ட் ஆக்டிவேட்டடுன்னு காட்டிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் சைன்இன் கொடுக்குறேன். அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணிட்டு சைன்இன் கொடுத்தோன்னே இது மாதிரி காட்டுது. இதில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரெசியூம் வந்துட்டு கொடுக்கணும். ஓகே கைஸ், நான் வந்துட்டு என்னோடய ரெசியூம் வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். அடுத்து நான் என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அதில் ஃபில் பண்ணிடுறேன். ஃபில் ஓகே கைஸ், இப்போ நான் என்னோடய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு போயிட்டேன். இப்போ வந்துட்டு என்னோடய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நான் ஆட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா வேணாம். அடுத்து என்னோடய எஜுகேஷன் எல்லாமே வந்துட்டு நான் அதை ஆட் பண்ணணும். இப்போது அதில் ரெட் கலரில் என்னென்னலாம் கேட்குதோ எல்லாமே வந்துட்டு நம்ம ஆட் பண்ணணும். சிம்பிளான க்வெஸ்சனாக இருக்கும். எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம கொடுக்கலாம். ஓகே கைஸ், நான் வந்துட்டு என்னோடய காலேஜ் டீட்டெயில் எல்லாமே இதில் போட்டால் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்துட்டு உங்களுக்கு ரீட் பண்ணி பார்த்துட்டு எஸ்ஸா நோவான்னு சொல்லிட்டு கரெக்டாக கொடுங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் லீகலாக இந்த கண்ட்ரியில் இருக்கலாமா இல்லை கூடாதா, இல்லை ஹெச்பி பாலிசி உங்களுக்கு தெரியுமா, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் கேட்பாங்க. ஏற்கனவே கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா, அந்த மாதிரி கேட்பாங்க. எல்லாமே சிம்பிளான க்வெஸ்சனாக தான் இருக்கும். நீங்கள் எஸ்ஆர் நோ சொல்லிவிட்டு இதில் கொடுத்துருங்க. ஓகே கைஸ், நீங்கள் அந்த எஸ் நோ அது கரெக்டாக கொடுத்துட்டீங்கன்னா கடைசியாக வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு கேட்கும். அதில் வந்துட்டு உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு உங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணிக்கணும். உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கோங்க. ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஓகே கைஸ், இப்போ நம்ம அப்ளை பண்ணிட்டோமா, சப்மிட் கொடுத்துட்டோம்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட அப்ளிகேஷன் போய் உங்களுக்கு சென்ட் ஆயிரும். சென்ட் ஆன பிறகு நம்மளுக்கு வந்துட்டு வேகன்சி இருக்கிறப்ப மெயில் அனுப்புவாங்க. இந்த மாதிரி வேகன்சி இருக்குது ஏதாச்சும் சம்திங் மெயில் அனுப்புவாங்க. உங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட்டு மெயில் வரும். நீங்கள் என்ன மெயில் ஐடியில் கொடுத்தீங்களோ அதை வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க. ஹெச்பியிலேருந்து ஏதாச்சும் மெயில் வருதா இல்லையானு. அவ்வளோதான் ஃபார் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.